Hi friends, assalamu alaikum. Welcome back to Hajira's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பர் அண்ட் சாஃப்டான சோளா பூரி அதோட சேர்த்து சாப்பிடக்கூடிய சன்னா மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியும் நான் ஒரே வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயே இருந்துட்டு சூப்பரான சோளா பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணிடலாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற சோளா பூரியை காட்டிலும் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அண்ட் தென் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சூப்பரான ஸ்டைலில் பண்ணக்கூடிய சோளா பூரியும் சன்னா மசாலாவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால அவ்வளோ சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு குக்கிங் ஆயில் வந்து நான் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. மிக்சிங் கொடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கலக்கி எடுத்துக்கலாம். நார்மல் சப்பாத்திக்கு கலக்கிற மாதிரி இறுக்கமாக கலக்காமல் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டு கலக்கணும். கடைசியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வர மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க. கடைசியில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம நல்லா இது பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவை நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ அது சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். 1-2 மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஊறணும். ஸோ அப்போ தான் நல்ல சாஃப்டாகவும் நல்ல சூப்பராகவும் நம்மளுக்கு சோளா பூரி கிடைக்கும். ஆயில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1-2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சன்னா மசாலா ரெசிபி பார்க்கலாம். நான் இங்கே வந்து சன்னாவை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி நல்லா புசு புசுன்னு பெருசாக வந்திருக்கு. இப்போ ஊற வச்ச தண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நம்ம வேறு ஒரு தண்ணி நம்ம சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3-4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இங்கே சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு. நெக்ஸ்ட்டு இதோட ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மிக்சி ஜாரில் 2 பெரிய தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இது ரெண்டையுமே அரைச்சி தான் சேர்க்கணும். இது வதக்கி சேர்த்தா நம்மளுக்கு அந்த கெட்டியான ஃபார்மட் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு ஏலக்காய், அண்ட் தென் பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சீரகம் பொரியிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட 1 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்து அதுவும் இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க வேண்டியது. வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு. தண்ணி சேர்க்காமல் அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு இதோட நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட நான் சோலை மசாலா எடுத்துக்கிறேன். எவரெஸ்ட்ல சோலை மசாலா எடுத்துக்கோங்க. இது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது இல்லாதவங்க கரம் மசாலாவும் சீரக பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும் சீரக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச சன்னா இருக்கும், அந்த சன்னாவில் உள்ள தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஸோ இதில் உள்ள தண்ணியை வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த சன்னாவை வந்து 1-2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இந்த சன்னா வந்து நம்ம இப்போ அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஸோ அரைச்சி சேர்த்துக்கிறனால நம்மளுக்கு நல்ல கொழகொழப்பு கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டுருங்க. பாருங்கள், 2 கரண்டி அளவுக்கு நான் சன்னா எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதை வந்து நான் மிக்சி ஜாரில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அந்த சன்னாவை அரைச்சி சேர்க்குறனால நல்ல கொழகொழப்பு கிடைக்கும்.
இது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறனால நல்ல திக்னஸ் ஆகி வரும், எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அவ்வளோ கொல கொலப்பாகிட்டு வந்துடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இதுவே வந்து நல்ல ஒரு கொல கொழப்பு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சன்னா மசாலா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. இப்போ இங்கேனா கஸ்தூரி மேத்தி வந்து லாஸ்ட்டாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லியும் தூவி விட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பரான ஸ்டைலில் சன்னா மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறின பிறகு இன்னுமே வந்து கெட்டியாகும், டேஸ்ட்டுமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச மைதா மாவும் வந்து சூப்பராக சாஃப்டாக வந்து ஊறிட்டு வந்துருச்சு. ஸோ இதை நம்ம இப்போ பூரிக்கு ஏற்றாப்பில் நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே பெரிய பெரிய சைஸாக வந்து உருண்டை தான் போட போகிறேன், அப்போ தான் வந்து கடையில் விற்கிற அதே மாதிரி இருக்கும். அதுக்கு பெருசாக போட விருப்பம் இல்லைன்னா சின்ன சின்னதாக கோதுமை பூரி பண்ணும்போது எப்படி போடுவோமோ அந்த சைஸில் கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பெரிய சைஸாக வந்து இங்கே உருட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து உருட்டி எடுத்த பிறகு ஒரு உருண்டை எடுத்து அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ மெல்லிசா முடியுமோ அவ்வளோ மெல்லிசா வந்து தேய்ச்சிடுங்க. ஸோ நீங்களும் வந்து நல்ல மெல்லிசா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது என்ன காஞ்சதும் நம்ம பூரி சுட்டு எடுத்துக்கலாம். பெரிய வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த மாதிரி பூரியை போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும், நார்மல் பூரி மாதிரி தான், பட் ரெண்டு பக்கமும் அது மாதிரி அழகாக போட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த ரெண்டு பூரி சாப்பிட்டாலே போதுமானது, அவ்வளோ வயிறு நிரம்பிடும், அவ்வளோ சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது அழகாக ரெடி ஆகிட்டு வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லா பூரியும் பொறிச்சு எடுத்துடலாம். இந்த சோளா பூரிக்கு நான் சைட் டிஷ்ஷாக வந்து கொஞ்சம் ரவா கேசரியும் பண்ணியிருக்கேன், சம்பா கோதுமையில் பண்ண ரவா கேசரி. இதுவுமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சோளா பூரிக்கு. இப்போ இந்த சோளா பூரி பிச்சு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. ஃபஸ்ட்டு இதோட நம்ம சன்னா மசாலா வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், அம்புட்டு ருசியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ரவா கேசரியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இதுவுமே வந்து அல்டிமேட்டாக இருந்தது. இன்னுமே 2-3 பூரி நம்ம சாப்பிடும்போது 2 பூரி வந்து சன்னா மசாலாவும் கடைசி 1 பூரி வந்து அந்த ஸ்வீட்டையும் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். மேலே இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்குறதுக்கு என்னோடய ஹாஜிரஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.